டீசல் மானியத்தை ரத்து செய்யும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று 11 மீனவ கிராமங்கள் அவர்களின் விசைப்படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட டீசல் மானியத்தை மத்திய அரசு ரத்து செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளதை கண்டித்து மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு, கிழிஞ்சல் மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களில் மத்திய அரசின் டீசல் விலையை உயர்வை கண்டித்து சிகப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் மீன்பிடி தடைகால நிவாரணம் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளதற்கும் கண்டனம் தெரிவித்தும் 1358 மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1850 சிகப்பு அட்டைதாரர்களுக்கும் 5600 மீன்பிடி தடைகால நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்க நினைக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காரைக்கால் மேடு, கிழிஞ்சல் மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களில் வீடுகளில் அவர்கள் விசைப்படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மீனவ பஞ்சாயத்தார்கள் கூறுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மாகே ஏனம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்களின் தடைகால நிவாரணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை புதுச்சேரி அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். இப்போ நம்ம இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசை கண்டிக்கும் வகையில் நம்ம கருப்பு கொடி எங்களது சொந்த வீடுகளிலும் சொந்த விசைப்படகுகளிலும் கருப்பு கொடி ஏந்தி எங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏனென்றால் இந்த மத்திய அரசு எங்களுக்கு வழங்கக்கூடிய மானிய விலையில் டீசலு, விசைப்படகு, இந்த மாதிரி இதர சாதனங்கள் எல்லாமே மானிய விலையில் வழங்குவாங்க. அதை இப்போ என்னன்னாக்கா முற்றிலுமே மொத்தம் டோட்டலாக மத்திய அரசு நிறுத்துது. அதனை எதிர்த்தும் டீசல் விலை உயர்வை எதிர்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் பிடிச்சிட்டு போய் 1 லட்சரூபா செலவு பண்ணிட்டு போனாக்கா 90,000, 80,000 கூட நம்மளுக்கு வருமானம் வரமாட்டுது. அதனால் மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் டீசல் விலையை கண்டித்தோம். எங்களுக்கு இப்போ இடையில் நடந்த சம்பவம் என்னென்னா, இப்போது தமிழ்நாட்டில் இந்த தடைக்கால் நிவாரணம் உடனே போட்டாங்க. அதேமாரி பாண்டிச்சேரி மாகே ஏனத்தில் தடைக்கால் நிவாரணம் எங்கள் மீனவ சமுதாயத்துக்கு குடும்ப அட்டைதாரர்கள் போட்டாங்க. இப்போ நம்ம காரைக்காலில் மட்டும் நமக்கு இப்போது வருமான சான்றிதழ் கேட்குறாங்க. அதை எங்களால் இந்த நிலமையில் இந்த கொரோனா வந்து உலகமே அச்சுறுத்தல் இருக்கிற டைமில் எங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த வருமான சான்றிதழ் கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாது. எங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கும்போது வருமான சான்றிதழ் வேணும், அது வேணும், இது வேணும், எங்களால் கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இந்த வருஷத்தை விட்டாலும் அடுத்த வருஷத்துக்குனாலும் நெக்ஸ்ட் இயருக்கு என்ன வேணாலும் பார்க்கலாம். இப்போதைக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எங்களோட கஷ்டத்தையும் நெஷத்தையும் தெரிவிக்கும் வகையில், எங்களோட வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த நேரத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யக்கூடாது. அது எங்களுக்கு மீனவ மக்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ கருப்பு கொடியை ஏந்தி எங்களோட வருத்தத்தை அரசுக்கு மத்திய மாநில அரசு கண்டனமாக தெரிவிக்கணும்.